தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் சாலை ஓரம் மயங்கி கிடந்த முதியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியர் லலிதாவின் செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். மணிப்பூர் ஆளுநரை வரவேற்பதற்காக வைத்தீஸ்வரன் கோவில் பகுதிக்கு ஆட்சியர் சென்றார். அப்போது சோழ சக்கரநல்லூரில் சாலை ஓரம் ராஜமாணிக்கம் என்பவர் மயங்கிய நிலையில் கிடந்தார். இதைக் கண்ட ஆட்சியர் ஆம்புலன்ஸை வரவழைத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் மாலையில் மருத்துவமனைக்கே நேரில் சென்று உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது அரசு பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தானுமாலையன் புதூர் பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் கடந்த 4ஆம் தேதி ஆரல்வாய்மொழி. உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை, ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. பகுதியில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த வழியாக நாகர்கோவிலில் இருந்து நிலை நோக்கி சென்ற பேருந்து மோதி அவர் உயிரிழந்தார். புதுச்சேரியில் பெண் ஒருவர் நல்வாய்ப்பாக ஆபத்திலிருந்து தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் உள்ள டீ கடையில் பெண் ஒருவர் டீ குடித்தார். அப்போது அருகே உள்ள தள்ளுவண்டி கடையின் கதவு வேகமாக சரிந்து விழுந்தது. அதற்கு நொடி பொழுதற்கு முன்பு அந்த பெண் எழுந்து சென்றதால் தப்பினார். சற்று தாமதித்திருந்தாலும் அவரின் தலை மீது கதவு விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கும். சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காரப்பாக்கத்தைச் சேர்ந்த 21 வயதான ஸ்னேகாவிற்கு பிரசவம் பார்ப்பதற்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஸ்னேகாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் அவருடன் வயிற்றிலிருந்த சிசுவும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனால் மருத்துவர்களின் தவறான சிகிச்சை காரணமாகவே தாய் சேய் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.